ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் ஃபுட்டீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போது 100 grams ஆஃப் மஷ்ரூம், பட்டர் மஷ்ரூம் எடுத்து இந்த உள்ளே இருக்கிற நாபை பீல் பண்ணி ரெடி பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி எல்லா மஷ்ரூமையும் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவு ரெடி பண்ணலாம். இதை வந்து டிப் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு வந்து 3 spoons போட்டுக்குங்க. அதை வந்து நல்லா டிப் பண்ணி எடுக்கிற அளவுக்கு மைல்டாக கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கோதுமை மாவு நல்லா இப்படி தண்ணியாட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. மஷ்ரூம் வந்து இதில் டிப் பண்ணி எடுக்கணும், அந்தளவுக்கு கரைச்சி வச்சுட்டு. இப்போ நம்ம பீல் பண்ணி வச்சுருக்கோம், அந்த ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்க, வேக வச்ச பொட்டேட்டோ, அதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கங்க. ஒரு பொட்டேட்டோ எடுத்து வச்ச போதும். இப்போ பேப்பர் போடலாம். பேப்பர் வந்து ஒரு 1/2 teaspoon, சால்ட்டு தேவையான அளவு, ஃப்ளேக் சீட்ஸ், ஆலி விதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஒரு 1/2 teaspoon. இதெல்லாம் மசிச்சு இப்போ நம்ம மஷ்ரூம்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ இந்த மஷ்ரூமோட இந்த கேப்பில் இந்த பொட்டேட்டோவை நம்ம இப்படி ஸ்டஃப் பண்ணோம். நம்ம 2 mushrooms பண்ணிவிட்டு இது ரெண்டையும் நல்லா ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக்ஸ்னால் இது ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த கார்ன்கார் மாவை நல்லா இந்த கேப்ல எல்லாம் போட்டு விடுங்க. போட்டு இந்த கோதுமை மாவில் ஒரு டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸில் நல்லா அப்படி ரோல் பண்ணிடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குங்க பாருங்கள். இதில் இப்படி ரெடி பண்ண பிரெட்டை நம்ம போடுறோம். இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணிடுங்க. மஷ்ரூம் 65 ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.